அதிபர் வேட்பாளராகிறாரா மிஷல் ஒபாமா? உலக நாடுகள் அனைத்தும் உற்று நோக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கு. அதுக்காக அமெரிக்காவோட இரண்டு முக்கியமான அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில தீவிரமா இறங்கி இருக்காங்க. இந்த நிலையில ஜனநாயக கட்சியின் வேட்பாளரா முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவின் மனைவியான மிஷல் ஒபாமா தேர்வு செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறதா அமெரிக்க வாக்கெடுப்பு நிறுவனம் ஒண்ணு தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஜனநாயக கட்சியில பைடனுக்கும் மிஷல் ஒபாமாவுக்குமான போட்டி நிலவரதாகவும் சொல்லப்படுது. ஜனநாயக கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் வேட்பாளராகிறாரா ஒபாமாவின் மனைவி மிஷல் ஒபாமா? ட்ரம்ப் வர்சஸ் மிஷல் ஒபாமா என மாறுகிறதா அமெரிக்க தேர்தல் களம்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். அமெரிக்காவை சேர்ந்த ராஸ்மசன் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற வாக்கெடுப்பு நிறுவனம் ஜனநாயக கட்சியின் வேட்பாளரா யார் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி ஜனநாயக கட்சியினர்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அதுல தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு பதில் வேறொரு புதிய முகம் அதிபர் வேட்பாளரா இருக்கணும்னு 48% ஜனநாயக கட்சியினர் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் 38% பேர் பைடனே அதிபர் வேட்பாளரா தொடர விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பைடனுக்கு பதில் ஜனநாயக கட்சியில யார் வேட்பாளரா இருக்கணுங்கிற கேள்விக்கு 20% பேர் மிஷல் ஒபாமா வேட்பாளரா இருக்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 15% பேர் தற்போதைய அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இருக்கணும்னோ 12% பேர் ஹிலாரி கிளின்டன் அதிபர் வேட்பாளரா இருக்கணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா அந்த வாக்கெடுப்பு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு இப்ப 81 ஆகுது. அண்மை காலமா மேடைகள்ல ஜோ பைடன் பேசும்போது சில விஷயங்களுக்கு தவறான விளக்கங்கள் கொடுத்து வர்றதாகவும் தெரிவிக்கிறாங்க. இது வயது முதிர்வு காரணமா ஏற்படுற ஞாபக மறதின்னு ஒரு புறம் சொல்லப்பட்டாலும் அவர் நவம்பர் மாதம் நடக்க இருக்கும் தேர்தலில் அதிபர் வேட்பாளரா மீண்டும் களமிறங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. மிஷல் ஒபாமா நவம்பர்ல வர இருக்கும் அதிபர் தேர்தலை பத்தி கடந்த ஜனவரி மாசம் கவலை தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் அந்த தேர்தல் என் தூக்கத்தை கெடுக்குது, ட்ரம்ப் மீண்டும் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற பயம் இருக்குன்னு அரசியல் பேசி இருந்தாங்க மிஷல் ஒபாமா. அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிரான இருக்க மிஷல் ஒபாமா தயாராகி வர்றதா அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வர்றாங்க. 2009 ஒபாமா 2வது முறை அதிபரானதன் பின்னணியில மிஷல் ஒபாமா ஆற்றிய உரைகள் தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒபாமாவோட ஆட்சி காலத்திலயோ வெறும் புகைப்படங்களுக்கு போஸ் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் லேடியா இல்லாம நிர்வாகத்திறன் கொண்ட ஃபர்ஸ்ட் லேடியா இருந்தாங்க மிஷல் ஒபாமா. அமெரிக்க வாக்கெடுப்பு நிறுவனம் வெளியிட்ட இந்த ரிப்போர்ட்டை கடுமையா விமர்சிச்சிருக்கு வெள்ளை மாளிகை. அது மட்டும் இல்லாம ஜோ பைடனுக்கு ஞாபக மறதி இருக்குன்னு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா இது மாதிரி தெரிவிச்சிருக்கிறதாகவும் கண்டிச்சிருக்காங்க. குடியரசு கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் வேட்பாளரா டொனால்ட் ட்ரம்ப் தான் நிற்க போறாருன்னு கிட்டத்தட்ட உறுதியாகிட்டதாவே சொல்லப்படுது. ஆனா ஜனநாயக கட்சியில 4-5 பேர் வரை அதிபர் வேட்பாளர் தேர்வுல இருந்து வர்றாங்க. அவங்கள பைடனே மீண்டும் அதிபர் வேட்பாளரா நிற்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மிஷல் ஒபாமாவுக்கு 20% ஜனநாயக கட்சியினர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுற நிலையில அவர் அதிபர் வேட்பாளரா இருப்பாரான்னு ஒரு புறம் கேள்வி எழுப்பப்படுது. ஏற்கனவே அமெரிக்காவை ஆட்சி செய்த டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட தடாலடியான அரசியலால விசா விவகாரங்கள், அகதிகள் விவகாரங்கள் போன்றவற்றில எல்லாம் சொந்த நாட்டிலேயே விமர்சிக்கப்பட்டார். இதனால கடும் எதிர்ப்பு சம்பாதித்த ட்ரம்ப் கடந்த தேர்தல்ல தோற்கடிக்கப்பட்டார். தற்போது நடந்து வரும் ஜோ பைடன் ஆட்சியில பெருசா எந்த விமர்சனங்களும் எழல, ஆட்சி குறித்த பெரும் நன்மதிப்புகளுமே எழல. வரும் அதிபர் தேர்தல்ல ட்ரம்ப் மறுபடியும் தேர்தல்ல வெற்றி பெற்று அதிபராக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சில கணிப்புகள் சொல்லப்படுது. ஜோ பைடனோட வயது ஒரு காரணமா எடுத்துக்கொள்ளப்பட்டா அதிபர் வேட்பாளர் ரேஸ்ல மிஷல் ஒபாமா களமிறங்க வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் பெண்களை அதிபராக்காத அமெரிக்கா மிஷல் ஒபாமாவை அதிபராக்குமா,
இல்ல கார்ப்பரேட் முதலாளித்துவத்தோட அடையாளமா மறுபடியும் ட்ரம்ப் தேர்வு செய்யுமாங்கிற போட்டியே 2024 தேர்தல்ல அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜோ பைடன் மேல ஜனநாயக கட்சியினருக்கு உள்ள அதிருப்தி மிஷல் ஒபாமா மாதிரியான புரட்சிகரமான வேட்பாளரை தேர்வு செய்யறத நோக்கி நகர்த்தும்னு எதிர்பார்க்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.